மதுரையில் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி வாங்கினீங்கன்னா பைக்கு ஃபோனு கோல்டு காயின்லாம் கொடுத்து வேற லெவல் பண்ண போறாங்க. என்ன சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமாங்க, நம்ம மதுரையில் வரப்போற செப்டம்பர் 22 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்தில் நடக்க போது. அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒன்னு, கோல்டு செயின் 4 பேருக்கு, சாம்சங் மொபைல் 10 பேருக்கு, அப்புறம் 20 பேருக்கு கோல்டு காயின் உங்க முன்னாடியே குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க. தம்பி மாநாட்டு கிடைச்சா நான் போவேங்கிறாரு, அவரும் பெரியவர்களுக்கு போயிட்டாரு. சீமான் இல்லம்மா, இப்ப சீமான் வந்துட்டு தனக்கு என்னென்ன இருந்தாலும் கவலைப்படாத ஒரு இல்ல. இது முழுக்க முழுக்க பெரியாரை தம்பிகளிடமிருந்து பறிப்பதற்கு நம்ம சீமான் அவர்கள் சங்கிகளிடம் அஜெண்டா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு செய்த வேலை தான் இது. ஆனால் மக்களும் தமிழ் தேச மக்களும் தூக்கி கொண்டாடக்கூடிய விஷயமா திராவிடம் என்கிற ஒரு அரசியல் மரபு இருக்கு. அப்போ அதனுடைய நிறுவனரான பெரியாரை விஜய் வந்துட்டு மிகச்சரியாக அடையாளம் பண்ணி முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லை, மனித தலையை எடுத்துட்டு யானை தலையை வைக்க முடியும் செய்வீங்களா? அப்ப இதுக்கு போய் நீங்க விஜய் வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொன்னா அதுதான் சொல்றேன், மதங்கள் புராணங்கள் அவங்கவுங்க நம்பிக்கை. விஜயை பொறுத்த அளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாருன்ட்டு நாங்கள் எல்லாம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். பழம் பித்தான கீழ்த்தரமான கருத்துக்களை செருப்பால் அடிச்சு 100 வருஷம் ஆச்சு. பெரியார் மாதிரி ஆட்கள் செருப்பால் அடிச்சு 100 வருஷம் ஆச்சு, ரைட்டா? அப்ப மகாவிஷ்ணு கருத்தை எடுத்து இன்னைக்கு விஜய் பேசினாருன்னு வைங்க, பெண்ணா பிறந்து புறம் பாவம்மான்னு சொல்லி இன்னைக்கு விஜய் பேசினாருன்னு வைங்க, பேச முடியுமா? அப்ப நீங்க யார எடுத்து பாரு விஜய். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும். அப்ப இளைஞனுக்கு யார பிடிக்கும், ட்ரெண்டியான மாடர்ன் லீடர் யாரு? இன்னும் இது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு மாடர்ன் லீடர் பெரியார் தான். அப்ப இன்னைக்கு ஒரு மாடர்னிஸ்டான யூத்துகனுடைய ஒரு நாயகன் விஜய் மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னிஸ்டான ஒரு லீடர் அவர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா யாரை பண்ண முடியும்? நிச்சயமாக பெரியார் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு, வீட்டு மசாலா, சொந்த தயாரிப்பு எண்ணெயில் பண்ணுறதுனால டேஸ்ட்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில் பீசஸுமே தாராளமாக போட்டு பண்ணியிருந்ததோட 1800 ரூபாய்க்கு சேல் பண்ணுற இவங்க பக்கெட் பிரியாணியை 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி செப்டம்பர் 22 அன்னைக்கு நீங்கள் பிரியாணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போயே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா செப்டம்பர் 9 to 22 வரைக்கும் நீங்கள் நேரில் போய் கூட ராஜா முத்தையா மன்றத்தில் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, ஆயிஷாமா ஆட்டுக்கடாய் பிரியாணியை இப்போயே ப்ரீ புக் பண்ணுங்க. செப்டம்பர் 22 அன்னைக்கு பரிசு அள்ளுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு 146வது பெரியார் பிறந்த நாள். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் இன்னைக்கு அரசியல் வானம் நிறமாற தொடங்கியதோ என்று என்ன தோன்றுகிறது. அந்த அளவுக்கு இப்போ திமுக, அதிமுக, மற்ற இடதுசாரி கட்சிகள், விசிக போன்றவர்கள் வந்து பெரியாருக்கு அஞ்சலி செலுத்துவது புரிதல்ல, அது வழக்கமாக ஒரு கருத்தோட்டம்னு எடுத்துக்கலாமே. ஆனால் விஜய் வந்து நேற்று பெரியார் தலைவர் சென்று முன்னறிவிப்பு கூட இல்லாமல் திடீரென்று போய் அஞ்சலி செலுத்திருக்கிறார், புகழஞ்சலி செலுத்திருக்கிறார், பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணியம், இப்படி பெரியார் சொன்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சு பேசியிருக்காரு. வேற இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று, என்ன நடக்குது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பெருசுகளாக பெரியாரை பாராட்டி பாராட்டி இளசுகளுக்கு பெரியாரின் அருமை தெரியாமல் போயிடுச்சு. அதை விஜய் தான் எடுத்து காட்டுறாரு. என்ன சொல்கிறீங்க? அவர் ஆக்சுவலாக பெரியார் வந்து இளசுகளினுடைய தலைவர். இளைஞர்களுக்கு என்ன பிடிக்கும், அவன் விரும்புகிறத சாப்பிட்றது பிடிக்கும், ரைட்டா? பெரியார் வந்துட்டு எல்லா உணவையும் நீ சாப்பிடுன்னு சொல்லுவார், சரிங்களா? ஆண் பெண் தோழமையாக இருக்கிறது பிடிக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது பிடிக்கும், ரைட்டா? தோழந்தொழியாக சமத்துவமாக எல்லாரும் இருங்க அப்படின்றது பெரியாருடைய கருத்து, ரைட்டா? முடிய இப்படி வெட்டிக்கோ, அப்படி வெட்டிக்கோ, ட்ரெஸ் இப்படி பண்ணிக்கோ, அப்படி பண்ணிக்கோ என்று சொல்வதெல்லாம் பழமைவாதம், சரிங்களா? பெரியார்கிட்ட போய் முடி எப்படி வெட்டியிருக்கான், ஒழுக்கக்கேடானவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெரியார் நான் சொல்கிறேன், என்ன முட்டாப்பையிலே முட்டாத்தனமாக மூடத்தனமாக பேசுகிறீங்க. ஒழுக்கம் என்பது சிந்தனையில் இருக்கே தவிர முடியில் கிடையாது, மயிரில் கிடையாது. அப்போ இளைஞனுக்கு யாரை பிடிக்கும், ட்ரெண்டியான மாடர்ன் லீடர் யார்? இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு மாடர்ன் லீடர் பெரியார் தான். அப்போ
இன்னைக்கு ஒரு மாடர்ன்ஸ்டான யூத்துகனுடைய ஒரு நாயகன் விஜய் மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னிஸ்டான ஒரு லீடர் அவர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா யாரை பண்ண முடியும்? நிச்சயமாக பெரியார் தான். நீங்கள் பெரியார் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து காதல் திருமணமாக ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறதை முழு மனதை ஆதரிக்கிறார். ஒத்து வரலைன்னா சண்டை போடாத, அடிச்சுக்காத, வெட்டிக்கிட்டு சாகாத, விலகி போ, பிடிச்சவங்களோட வாழுன்னு சொல்கிறது பெரியார். இதெல்லாம் நவீன சிந்தனைகள், சரிங்களா? பெண்களை எடுத்துக்கோங்க. பெண்களை பொறுத்தளவு அவங்களுக்கான நவீன சிந்தனையை இன்னும் 100 வருஷத்துக்கு சொன்னவர் பெரியார். அடுப்புதாத படிக்கவா அப்படின்னு சொன்ன கருத்துலேருந்து எல்லாத்தையும் ஆறியக்கூடியவர். படி படி படின்னு பெண்களை சொன்னது யார்? பெரியார். ஆம்பளை அவன் பாட்டில் கிடக்கிறான், உன் வேலையை பாரு, நீ படிக்கப்பாரு, முன்னேறப்பாரு, சொந்த காலில் நின்று வேலையை பாருன்னு சொன்னது யார்? பெரியார். சொத்துரிமை, சொத்துரிமை அவனுக்கு போலவே உனக்கும் சொத்துரிமை வேணும், அதிகார உரிமை வேணும், எல்லாத்துலேயும் வேணும், 50% இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் வேணும்னு சொன்னது யார்? பெரியார். அப்போ நீங்கள் பெண்களுக்கு முழுக்க ஒரு மாடர்ன் லீடர்னா யார்? பெரியார். சரி, எந்த எஜ்ஜுக்கு சொன்னார் அப்படின்னா, இங்கே பாரு, உன் பிள்ளைய பத்து வச்சு வளர்க்குறதையே அவன் அடிமை கருவி அவன் பயன்படுத்துகிறான், அதை நீ உணர்றேன்னு வச்சுக்குவேன், அவனுக்கு என் பிள்ளைய பற்றிக்கிற தூக்கி போட்டுப்போ, அதை என்ன பிள்ளைய பற்றிக்கிறதையும் உன் கடமையா, தூக்கி போட்டுவா அப்படின்னு சொன்னவர் பெரியார். ரைட்டா? அப்போ இன்னும் 100 வருஷத்துக்கு ஒரு மாடர்னிஸ்டான, ட்ரெண்டியான, ஃபேஷனான ஒரு லீடர்னு சொன்னால் இளசுகளின் தலைவர் பெரியார், சரிங்களா? நான் வயசான பூமர்கள் உங்களை மாதிரி ஆட்கள் உட்கார்ந்து கதை பேசுகிற ஆளுங்க, இந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு முட்டா பையன் பேசினான்ல இப்போ பள்ளிக்கூடத்தில், போய் உங்களுக்கு தத்துவத்தை யார் சொல்லி கொடுப்பது, ஆன்மீகத்தை யார் சொல்லி கொடுப்பது அப்படின்னு திமிருத்தனமாக மைக்கை வச்சுக்கிட்டு பேசுனான்ல, அவன் ஸ்டைல் வேணா ட்ரெண்டியா இருக்கலாம், ஆனா அவன் பேசின கருத்தை யோசிச்சு பாருங்க. பெண்ணாய் பிறந்தது முன்ஜென்ம பாவம். அப்ப இந்த இளம் பிள்ளைகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களும் பிள்ளைகளும் பிறந்ததே பாவம் சொல்றது எவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்து? ரைட்டா? ஊனமுற்று பிறப்பது என்பது முன்ஜென்ம பாவம் சொல்றான். இந்த மாதிரி பழம் பித்தான கீழ்த்தரமான கருத்துக்களை செருப்பால் அடிச்சே 100 வருஷம் ஆச்சு. பெரியார் மாதிரி ஆட்கள் செருப்பால் அடிச்சு 100 வருஷம் ஆச்சு. ரைட்டா? அப்ப மகாவிஷ்ணு கருத்தை எடுத்து இன்னைக்கு விஜய் பேசினாருன்னு வைங்க, பெண்ணா பிறந்து புறம் பாவம்மான்னு சொல்லி இன்னைக்கு விஜய் பேசினாருன்னு வைங்க, பேச முடியுமா? அப்ப நீங்க யாரை எடுத்துப்பாரு? விஜய், விஜய் ட்ரெண்டியா இன்னைக்கு அவர் சொல்லணும்னா யாரை எடுத்துப்பாரு? விஜய் என்ன சொல்றாரு? அவர் இப்ப தெரிஞ்சதுல இருந்து அரசியல்னு ஒரு ஃபீல்டுக்குள்ள வரணும்னு அவர் முயற்சி எடுக்கிறதுல இருந்து விஜய் என்ன சொல்றாரு? பெரியார், காமராஜர், படிங்க, படிக்கிறவங்கள ஊக்குவிக்கணுன்றாரு. பெரியார் படி படி படின்னு சொன்னவர். ரைட்டா? நண்பாவா நண்பிவான்னு சொல்றாரு விஜய். ரைட்டா? தன் பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய கட்சிக்காரங்களை இளைஞர்களை தோழர்கள்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டார். இல்ல, நான் ரசிகராக பேசுறேன்னா இல்லையான்றது இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வச்சு, அதாவது உண்மைகள் வந்துட்டு சிங்கங்கள் மாதிரியா, அதை இறக்கி விட்டா அதுவே அதை பாதுகாத்துக்கிட்டு நம்மள மாதிரி யாரும் அதுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதனால சில உண்மையில பேசுவோம், அது விஜயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நம்ம கால்புணர்ச்சி கிடையாது. அப்ப விஜய் என்ன சொல்றாரு? நண்பாவா நண்பிவான் ட்ரெண்டியா ஒரு பாட்டு பாடி ஆடுறாரு. நண்பா நண்பிகளாக வாழணும், தோழமையாக இருக்கணும், நீங்கெல்லாம் தோழர்கள்ன்ற இந்த வார்த்தையவே, காம்ரேட்ஸ்ன்ற வார்த்தையை மொழிபெயர்த்தவரே பெரியார். ரைட்டா? அப்ப இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஒரு ட்ரெண்டியான ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு பெரியார் தான் ஐக்கான். பெரியார் தான் ஒரு மாடர்னிஸ்ட் லீடர், ஒரு நவீனத்துவ தலைவர், ஒரு ஸ்டைலிஸ்டான ஒரு கருத்துக்களோடு இளம் தலைமுறை முற்போக்காக அழைத்து செல்வது, முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது பெரியார். அப்ப விஜய் அவர் தவிர வேற யாரும் எடுத்துக்கிற முடியும்? அதான் சொன்னேன், இந்த மகாவிஷ்ணு மாதிரி பெண்ணா பிறந்தது உன் பாவம், ஊனமுற்றோரா பிறந்தது உன் பாவம், சாதியில ஒடுக்கப்பட்டவரா பிறந்தது உன் பாவம் சொன்னா விஜயை ஒரே நாளில் மக்கள் போட்டு தள்ளுறாங்க. அதை எப்படி அவர் ஏத்துப்பாரு? விஜய் எப்படி அந்த கருத்தை பேச முடியும்? அப்போ யார் மாடர்னிஸ்டான லீடரோ முற்போக்கான லீடரோ அவர் தான் எடுத்துக்க முடியும். பெரியாரே அவர் எடுத்திருக்கிறது ரொம்ப யூத்ஃபுல்லான விஷயம், ஸ்டைலிஸ்டான விஷயம், மாடர்னிஸ்டான விஷயம். இல்லை, ஓகே, அவர் அங்கே போயிருக்காரு. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, அவர் திராவிட சேலஞ்ச் சென்று விட்டார். அவர் வந்து வர வேண்டிய பாதை தேசிய பாதை. தேசிய பாதை வந்திருந்தாத்தே அவருக்கு உண்மையான அரசியல் புரிஞ்சிருக்கும். அவரும் திராவிட சாயத்தை பூசி கொண்டாருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எழும்புரு என்ன சொல்றாருன்னா,
விநாயகர் சதுர்த்தி கூட வாழ்த்து சொல்லாத அவர் ஓணம் பண்டிகை வாழ்த்து சொல்றார், பெரியார் தலைவருக்கு போறது சரியில்லை, இது வந்து பொதுவான தன்மை இல்லைன்னு விமர்சிக்கிறாரே. அவங்கெல்லாம் பார்ப்பனிய தர்மத்தை ஏத்துக்கிட்டவங்க, ரைட்டா? பார்ப்பனிய தர்மத்தை ஏத்துக்கிட்டதன்படி எல்முருகன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு மனிதராக பிறந்தது பாவம் சொல்லி அவரை ஏத்துக்கிட்டு, நம்ம அம்மா அக்கா தமிழிசை இருக்காங்க, பார்ப்பனிய தர்மப்படி பெண்ணாக பிறந்ததே பாவம், பெண் பிறப்பே பாவ பிறப்பு, பெண் பிறவியே பாலியல் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனிய தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப அவங்கள பொறுத்தளவு ஒரு மாடர்னிஸ்டான லீடரை பெரியார அவங்களால எப்படி ஏத்துக்கிற முடியும், எதிராக தான் பார்ப்பாங்க. அப்ப எல்முருகன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்றாரு. இன்னைக்கு அதாவது விநாயகர் சதுர்த்தியை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த கிட்டியான ஒரு தோற்றம், மனித ஒரு குண்டான ஒரு தொப்பையான ஒரு குழந்தை போன்ற ஒரு உடல், அதில் ஒரு அழகையான குட்டியினுடைய முகம், அந்த தோற்றம், அந்த அப்பு, இந்த அப்புன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது கேரளாவில், அது ரொம்ப பிராப்ளம், அது பார்த்தா அப்படி தான் ஒரு காமிக்காக இருக்கும், அந்த காமிக்கான தோற்றம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அந்த ஒரு இடத்துல இருந்தால் பிள்ளையார் ஹிட் ஆகிற விஷயமே. அதை விட்டு பிள்ளையார் கதை ஓகேன்னு ஒரு புராண கதை சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நம்ப முடியுமா? அதை ஏற்றுக்கிற முடியுமா? அதை ஏற்றுப்பீங்களா? பிள்ளையார் மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் எடுத்து வளர்ப்பீங்களா? மனித தலையை எடுத்துட்டு யானை தலையை வைக்க முடியும்னு செய்வீங்களா? அப்போ இதுக்கு போய் நீங்கள் விஜய் வாழ்த்து தெரிவிக்கணும், இல்லை வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொன்னால், அதுதான் சொல்கிறோம், மதங்கள் புராணங்கள் அவங்கவுங்க நம்பிக்கை, அதை வெளியே வச்சுக்கோங்க, அரசியல்வாதிகள்கிட்ட அதை கேட்காதீங்க. அரசியல்வாதிகளும் என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாழ்த்துக்களே சொல்லக்கூடாது. அப்படி வாழ்த்து சொன்னீங்கன்னா, இல்லை வரிசையா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும், உங்களால் ஒருபோதும் அதுல இருக்க நல்லது கெட்டதை எப்பயுமே எடுத்து சொல்ல முடியாது. அப்ப நீங்க மாடர்னிஸ்டான கதைகளை பேசணும்னு சொன்னாலே, இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் பேசக்கூடிய குப்பை தத்துவங்களையும் குப்பை புராணங்களையும் தூக்கி எறியணும், சரிங்களா? அப்பதான் இங்க ஒரு மாற்றங்கள் சாத்தியம். அதிமுக திமுகவுக்கு மாற்றம் நினைச்சோம், ஆனா அதிமுக திமுக யார தலைவர் எந்த தலைவர் பின்பற்றுறதோ அதை இவங்க பின்பற்றாங்க. அப்ப இவருக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறாங்களா? இல்ல, அதிமுக திமுகவுக்கு மாற்று தேடுறது யாரு? சங்கிகள் தான் தேடுறாங்க, ஆரிய பார்ப்பனிய சக்திகள் தான் தேடுறாங்க, விஜய்க்கு ஏன் அவங்க தேவைப்பட போறாங்க? அதாவது திராவிட அரசியலுக்கு மாற்று நான் தேடலான்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். திராவிடத்தினுடைய, திராவிடம் என்பது இந்தியாவினுடைய ஒரு மாடர்னிஸ்ட் தத்துவம், நவீன தத்துவம், சரிங்களா? அது திமுகவின் நிறுவனர்களான பெரியாருக்கும் அண்ணாவும், பெரியாரும் அண்ணாவும் கலைஞருக்குமான ஒரு மரபில் இருந்து வருது, ஒரு தொடர்ச்சியில் வருது. ஆனால் அது திமுகவினுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது அந்த கருத்தியல் என்பது. அது புத்தர் காலத்துல இருந்து, சரியா, சித்தர் காலம் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு தத்துவ மரபு, சரிங்களா? அப்ப அந்த கருத்தியல் மரபு வந்துட்டு தமிழ் தேசிய மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது, அதை யார் வேணா எடுத்துக்கலாம் பேசலாம். தமிழ் தேச மக்கள் உரிமைப்பட்டவர்கள், ஆரிய பார்ப்பனிய கும்பல் தான் அது, அவர்களை கருவு இருக்கிறதா பாக்குறாங்க, அடிப்படையிலே கருவு இருக்கிறதா பாக்குறாங்க. அப்ப அவர்கள் வந்துட்டு இதை தொடர்ந்து அது திராவிட அரசியலை வந்துட்டு இதை கெட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா மக்களும் தமிழ் தேச மக்களும் தூக்கி கொண்டாடக்கூடிய விஷயமா திராவிடம் என்கிற ஒரு அரசியல் மரபு இருக்கு. அப்ப அதனுடைய நிறுவனரான பெரியாரை விஜய் வந்துட்டு மிகச்சரியாக அடையாளம் கண்டு முன்வைக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க இளைஞர்களுக்கு என்ன நீங்க நவீனத்துவமாக புகுத்தினாலும் அது பெரியார்கிட்ட எந்த வகையிலையும் முரண்பட முடியாது. இன்னும் நீங்க சொல்லுங்க, இந்த பூமர், ஆமா, மகாவிஷ்ணு இருக்கானே, அவன் போய் நீ பாவி நீ பாவின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை அழுக வைக்கிறான், சரிங்களா? பெரியார் வந்துட்டு 95 வயது, உனக்கு என்ன வயசு? 95 வயதுல கூட அவர் ஒருபோது என்ன சொன்னார்னா, நான் சொன்னதை அப்படியே கேளுன்னு நம்ம அப்பா அம்மா மாதிரி கூட சொன்னது கிடையாது, நான் சொல்றேன் கேட்க மாட்டேன்னு சொன்னது கிடையாது. இங்க பாரு, நான் சொல்றேன், நான் சொன்னதை நீ கேட்டையில, சரியா, கேட்டுட்ட, இப்ப நீ இதை பத்தி யோசி, உன் புத்திக்கும் அறிவுக்கும் இது சரின்னு பட்டா எடுத்துக்க, இல்லைன்னு விட்டுரு அப்படின்னு சொன்னவர் பெரியார். அப்ப நீங்க பெரியாரை, நீங்க வயதான ஒரு தாத்தா, என் வீட்டு தாத்தா, எங்க அப்பா அப்படின்னு வச்சு கூட நீங்க பார்க்க முடியாது. என் நண்பன், உங்க நண்பன் சொன்னதை நீங்க
ஆர்டரை பை ஆர்டரை எடுத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்போ அவர் என்ன, இதுதான் நட்புக்குள்ளே ஏன் வந்துட்டு ரொம்ப ஒரு ரொம்ப ஃப்ரெஞ்சியான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னா, கட்டாயம் கிடையாது இந்த உறவில். அவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான், கட்டாயம் கிடையாது. இதை கோட்பாடாகவே சொன்ன ஒரு பெரியார் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்ன நினைச்சு நடந்திருக்குனாக்க, ஒரு பக்கம் பெரியாரோட பாசிட்டிவ்ஸ் தான் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் அதே இளைஞர்கள் தான், குறிப்பாக நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தம்பிகள் என்ன பண்ணிக்கானாக்க, பெரியாராவது மயிராவது அப்படின்னு டெண்டி பண்ணியிருக்காங்க. அது சங்கிகளும் தூக்கி பரப்பியிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பிஜேபிக்காரர்களும் தூக்கி பரப்பியிருக்காங்க. இல்லை, இது முழுக்க முழுக்க பெரியாரை தம்பிகளிடமிருந்து பறிப்பதற்கு நம்ம சீமான் அவர்கள் சங்கிகளிடம் அஜெண்டா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு செய்த வேலை தான் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாம் தமிழர் சீமானுடைய அவருடைய இலக்கு இருக்கு இல்லையா, கட்சிக்காரருடைய இலக்கு பெரும்பாலும் யாராக இருக்காங்கன்னா, அதாவது வர்றவங்க படித்தவங்க வரலன்னு நான் சொல்லலை, வர்றவங்க தேடி வர்றாங்க. ஆனால் இவருடைய இலக்கு யாராக இருக்காங்கன்னா, அறவுரையாக படித்தவன், ஸ்கூலில் பாதியில் நின்னவன், தான் தனக்கு படிப்பு வரலன்னு இருக்கிறவன், உதிரியா தெரிகிறவன், இவனு அவனுடைய ஸ்டைலுக்கு பூரா வடிவம் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிப்பு என்ன பெரிய இது, விவசாயம் பார்ப்போம், விவசாயத்தை அரசு தொழிலாக பார்ப்போம், மாடு மேய்ப்போம், கோழி வைப்போம், கிடா சண்டை விடுவோம், ஆட்டு சண்டை விடுவோம். நம்ம மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு இப்படித்தான், நம்ம முதல்ல 90 கிட்டத்தட்ட 50% பேர் இருக்கான் கண்டிப்பாக, ரைட்டா, இப்படியால என்கரேஜ் பண்ணுறது. அப்போ அதனுடைய விளைவு நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வச்சிருந்த ஒரு சிஸ்டம் தான் பார் பண்ணியும் ஏற்கனவே. இதுல ஆடு மாடு மேய்ச்சோம், ஆடு களவாண்டோம், கோழி களவாண்டோம், மாடு களவாண்டோம், சீட்டு விளையாடினோம் இல்லையா, எதை பற்றியும் பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்தோம், தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போக மாட்டோம், கல்வி நிறுவனங்களுக்கு போக மாட்டோம், சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், தான் நம்ம தத்துவம், அப்படித்தான் வாழ்ந்தோம். இதை பேசுறது தான் பெரியாருடைய இது, சீமானுடைய அரசியலாக இருக்கு. ஆனால் பெரியார் லெஜசின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, படி, கல்வி நிறுவனங்களுக்கு போ, பள்ளிக்கூடத்துக்கு போ, கோயில் கூட இல்லை, ஒரு ஊரில் கோயில் கூட இல்லாமல் இருக்கலாம், பள்ளிக்கூடம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் அவர்கள். இப்போ இவங்க சீமான் கோஷ்டி என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடம் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஊரில் கோயில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் இன்னைக்கு இறங்கி வேலை செய்யுது. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த பிள்ளைகளை பூரா வெற்று நம்பிக்கைகளில் அமுக்கி, அறிவை பூரா பறிச்சுட்டு மழுங்கடிச்சு இவர்களுக்கு அடிமையாக்குறது, அடிமை தொண்டு செய்யறதுக்கு இவர்களை ஏற்பாடு பண்றாங்க. ஆனா கூட்டணி ஒரு பக்கம் சீட்டு போடுறாரு, ஒரு பக்கம் இப்ப வந்து பெரியார் தலைவர் போயிட்டாரு, இப்ப என்ன நடக்க போகுது? யாரு ஒரு பக்கம் தம்பி மாநாட்டு கிடைச்சா நான் போவேங்கிறாரு, ஆமா, அவரும் பெரியார் தலைவர் போயிட்டாரு, சீமான் இல்லாமா? இப்ப சீமான் வந்துட்டு தனக்கு என்னென்ன இருந்தாலும் கவலைப்படாத ஒரு ஜென்மம், பொறுப்புணர்வு இல்லாதவன் என்னன்னா எப்படி வேணா புரண்டு படுக்கலாம், பொறுப்புணர்வு இருக்கிறவன் உருக்களிச்சு படுப்பான், கவனமாக படுப்பான், திட்டம் பிடிச்சிக்கிட்டு தூங்குவான், அந்த மாதிரி தான். அப்போ கவனமாக தூங்க வேண்டிய ஆட்கள் தான் மற்றவங்க போகிறான். இவர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் உருளக்கூடியவர். அப்போ இது தனிச்சு நிற்பேன் தனிச்சு நிற்பேன்னு கதை பேசுறது. அப்புறம் எடப்பாடிக்கும் சசிகலா அம்மாவுக்கும் புரோக்கர் பேச்சு பேசுவான்னு கேட்குறது, ரைட்டா, அப்புறம் அவங்க வந்தால் எடுத்துக்கிறவேன், இவங்க வந்தால் கூப்பிட்டுக்கிறவேன், என்ன இது? அப்போ அவங்களா வந்து சேர்ந்தால் ஊழல்வாதிகள் பரவாயில்லையா? டிடிவி யார்? சுதந்திர போராட்ட தியாகியா? சசிகலா அம்மையார் யார்? ஜான்சிராணி லட்சுமிபாயா? என்ன சொல்கிறீங்க? ஆ, நான் என்னன்னு கேட்குறேன். அப்போ இவர்கள் எல்லாம் உங்களோட வந்தால் நீங்கள் சேர்த்துப்பீங்கன்னா, அப்போ உங்கள் கொள்கை புனிதம் என்னாச்சு? கொள்கை எப்படி ஜகஜோதியாக எரியுமா இவர்கள்லாம் வந்து சேர்ந்தா? ஆ, அப்போ அவங்க ஊழல்வாதிகளில் சிறையில் தண்டிக்கப்பட்டதெல்லாம் உண்மை கிடையாதா? அப்பெல்லாம் அவர்கள் ஊழல்வாதிகள் இல்லையா? அப்போ சீமானுடையது ஒரு பச்சை பிழைப்புவாதம். அப்போ அவர் வந்து அந்த அவர் எப்படி வேணால் பேசுவார். ஆனால் விஜய் வந்துட்டு அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்றதா, அதில் ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறதா நம்புகிறோம். எதிர்காலம் அதுக்கு விடை சொல்லும், எதிர்காலம் அதுக்கு விடை சொல்லும். நன்றி சார்.